கடந்த 23/6/2015 தேதி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்ஜுனாரீஸ்வரர் மலையிலே இந்த வடக்கிலே ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கிற பொறியியல் பட்டதாரி பட்டினத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ் அவருடைய கல்லூரி மற்றும் படிப்பு தொகுதி வாய்ப்பு தொகுதியான சுவாதியோடு இருந்த காரணத்தினால் மாவீரன் தீரன் சின்னமலையை சார்ந்திருக்கக்கூடிய தனது சாதியுடைய சுயப்பிரிமையை பற்றியும் காப்பாற்றி என்பதற்காகவே அமைப்பு ஏற்படுத்தி இருவரையும் கண்ட பின்னால் கோகுல்ராஜ் பொறியியல் பட்டதாரி தலித் பட்டியலத்தை சார்ந்தவர் என்ற காரணத்திற்காகவே தன்னுடைய சாதியை சார்ந்திருக்கிற சுவாதியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் என்ற காரணத்திற்காகவே அவரை திட்டமிட்டு அழைத்து சென்று அவரிடம் இருக்கிற செல்போனை பிடுங்கிவிட்டு தன்னுடைய சாதியோடு பெண்ணோடு இருந்த காரணத்திற்காகவே வன்மம் கொண்டு அவரை கொலை செய்வன் என்று திட்டமிட்டு அவரை கடத்தி சென்று சங்கீரி பக்கம் வைத்து விட்டு அவரையே சுயமாக பேச வைத்து தற்கொலை என்று பேச வைத்தும் எழுத வைத்தும் அன்று இரவிலே பள்ளிபாளையம் ஆனங்கூர் ரயில்வே டிராக்கில் இடநிற்கக்கூடிய ஒரு பகுதிக்கு கொண்டு சென்று தொட்டிபாளையம் பகுதிக்கு கொண்டு சென்று கொடூரமான முறையிலே கழுத்தை வெட்டி கழுத்தை சிதைத்து பக்கத்திலே போட்டுவிட்டு நாக்கை வெட்டி உடம்பை மட்டுமே ரயில் தண்டவாளத்திலே போட்டுவிட்டு சென்றக்கூடிய இந்த வழக்கை திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்திலே முதலிலே ஆள் காணவில்லை என்ற வழக்காக பதிவு செய்தார்கள். அதற்கு பின்னால் முன்பாகவே ரயில்வே டிராக்கில் பிணம் காரணத்தினால் சந்தேக மரணம் என்று சொல்லி இந்த வழக்கை ரயில்வே போலீசார் பதிவு செய்தார்கள். இந்த ரெண்டு வழக்கையுமே அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விஷ்ணு பிரியா செல்வி அவர்கள் உடனே விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். இந்த வழக்கிலே முதலில் இது ஒரு தற்கொலையாக கருதப்பட்டது. வழக்கறிஞர் பார்த்தியம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த வழக்கிலே மூத்த வழக்கறிஞர் சங்கசூர்பா அவர்கள் இதை போன்றிருக்கிற கொடூரமான பட்டியலத்தில் கொலை செய்யப்படுகிற போது ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த பேராசிரியர் மருத்துவரை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போட்ட அந்த விண்ணப்பத்தின் காரணமாக ராமச்சந்திரா கல்லூரி இருக்கக்கூடிய பேராசிரியர் சம்பத்குமார் அவர்களை இணைத்து இந்த வழக்கிலே கோகுல்ராஜுடைய உடலை உடற்குறாய்வு செய்த போது அது தற்கொலை அல்ல, இது ஒரு படுகொலை என்பதை அந்த உடற்குறாய் அறிக்கை தெரிவித்தது. அதற்கு பிறகுதான் விஷ்ணு பிரியா புலனாய்வு அதிகாரி இந்த வழக்கில் பல பேரை கைது செய்ய துவங்கிறார். இதில் தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய 8 முதல் 12 வரை இருக்கக்கூடிய சதீஷ், ஸ்ரீதர், ரஞ்சித், அதே போன்று செல்வராஜ் மற்றும் சதீஷ் சந்திரசேகரன் இறந்து போன மனைவி ஆகிய அத்தனை பேருமே இந்த வழக்கிலே மலையிலே யுவராஜோடு அவரோடு இரண்டாவதாக தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருண், மூன்றாவது குமார் என்ற சிவகுமார் இவரெல்லாம் மலையில் இருந்து கொண்டுதான் சதி செய்துதான் அவரை கடத்தி கொண்டு போய் அங்கே திட்டமிட்டு பல சாட்சிகளை மறைத்துவிட்டு கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார் என்ற விவரமும் இந்த வழக்கை முதல் தொடரிலிருந்து மாற்றி பட்டியலத்தை சார்ந்திருக்கிறவர் படுகொலை செய்யப்பட்டதால் வன்கொடுமை திருப்பு சட்டம் 1989 படி 3(2)(5) பிரகாரம் இந்த வழக்கை மீண்டும் ஆல்டரேஷன் ரிப்போர்ட் செய்து இந்த வழக்கை அவர் விசாரித்தார். அப்படி விசாரிக்கிற போது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவரமாக அந்த அர்த்தநாதீஸ்வரருக்கு இருக்கக்கூடிய சிசிடிவியுடைய கேமராவிற்குரிய ஹார்ட் டிஸ்கை அவர் கைப்பற்றினார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளியாக மாவீரன் தீரன் சின்னமலை பேரவையினுடைய நிறுவனரும் தலைவருமான யுவராஜ் அவர் காவல் நிலையத்தில் கூப்பிட்ட போது வருகிறேன் சொல்லிவிட்டு அவர் காவல் நிலையத்து வரை வந்துவிட்டு அங்கிருந்து போய்விட்டார், தப்பிவிட்டார். இந்த வழக்கை 18/9/2015 வரை விஷ்ணு பிரியா அவர்கள் விசாரணை செய்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்ட பின்னால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இப்போது மதுரையில் இருக்கக்கூடிய உதவி ஆணையர் ஸ்டாலின் அவர்கள் தான் கோயம்புத்தூரில் பொறுப்பாக இருந்தார். அவர் புலன்விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இந்த வழக்கிலே புலன்விசாரணை செய்து மிக ஆதாரங்களெல்லாம் திரட்டி கொண்டிருக்கிற போது 100 நாட்களுக்கு பின்புதான் யுவராஜ் இந்த வழக்கிலே பல பத்திரிகைகளுக்கும் டிவிகளுக்கும் பேட்டி கொடுத்து விட்டு அவர் சரணடைந்தார். அவரை தொடர்ந்து அவரையும் போலீஸ் அவருக்கு எடுத்து விசாரித்து இந்த வழக்கிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகையிலே குற்றமுறை சதி செய்தல், இரண்டாவதாக ஆள்கடத்துதல், அவருடைய உடைமைகளை பறித்தல், கொலைக்காக ஆள்கடத்துதல், போலியாக நம்பர் பிளேட்டை செய்து புனைதல், அது மட்டுமல்ல வழக்கு சம்பவங்களை எல்லாம் மறைத்தல், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பட்டியல் இளைஞன் கோகுல்ராஜை திட்டமிட்டு 9 மணி நேரம் தங்களுடைய பொறுப்பில் வைத்து சித்திரவதை செய்து அவர் சாதியை சொல்லி திட்டி இரவில 9 மணிக்கு கொண்டு போய் தலையை வெட்டி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் என்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். அந்த இந்த வழக்கு 2018 ஆண்டு
நாமக்கல் மாவட்டத்துடைய முதன்மை அமர்வு நடுவர் நீதிமன்றம் அதுதான் டெசிக்னேட்டட் கோர்ட் என்று சொல்வார். வன்கொடுமை திருப்பு சட்டத்தின் பிரகாரம் சிறப்பு நீதிமன்றம் அங்கே வழக்கு கெடுக்கிற போதே 90 நாட்களுக்குள் சார்ஜ்ஷீட் போடா காரணத்தினால் ஸ்டாச்சுட்டரி பெயில் என்ற முறையிலே இவர்கள் எல்லாம் வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் குற்றச்சாட்டு வணங்குகிற போது இதே குற்றஞ்சாட்டப்பட்ட நீதிமன்றத்திலே மிக தகாத முறையிலே வன்முறையில் ஈடுபட்டதால் இவருடைய பிணை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் கவருக்குட்படுத்தப்பட்டார்கள். அப்போதுதான் சித்ரா இந்த வழக்கில் கொலை குண்டிருக்க போயிருடைய சித்ரா தாயார் கோகுல தாயார் அவர்கள் தனக்கு சிறப்பு வழக்கறிஞர் ஒருவர் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி உடனே மனு கொடுக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. ஆனால் அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மாறாக அரசு தரப்பிலே ஒரு அரசாங்கத்தினுடைய ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஏபிபிஆருக்குள்ள ஒருவர் நியமிக்கப்பட்டு 41 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்புதான் முறையாக விசாரிக்கப்படாமல் இதில் முக்கிய சாட்சியான சுவாதியே பிறர் சாட்சியாக மாறிய காரணத்தினால் சித்ரா நீதிமன்றத்திற்கு போய் என்னை சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கிறார்கள். அப்போதும் பிரச்சனை வருகிறது. 72 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதால்தான் உயர்நீதிமன்றத்தாலே மாற்றப்பட்டு மதுரைக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு பிசிஆர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்பட்டும் கூட இங்கே நீதிபதி இல்லாமல் இருந்த காரணத்தினால் அது டான்பிட் கோர்ட்டில் என்டிபிஎஸ் கோர்ட் என்று மாறி மாறி வந்து 4 நீதிபதிகளை கடந்த பின்னால் தற்போது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆனரபிள் சம்பத்குமார் அவர்கள் இறுதியிலே இந்த வழக்கை விசாரணையை முடித்து இருதரப்பு வாதத்தையும் கேட்டுவிட்டு 5ஆம் தேதி அன்றைக்கு தீர்ப்பு ஒத்தி வைத்தார். அந்த தீர்ப்பிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 15 பேரில் 10 பேர் குற்றவாளிகள் என்று சொல்லி அன்றைக்கு தீர்ப்பளித்தார். 5 பேருக்கு விடுதலை. இந்த 10 பேருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை சென்டென்ஸ் பற்றி பேசுவதற்காகத்தான் இன்றைக்கு போடப்பட்டது. இன்று காலையிலே குற்றவியல் நடைமுறை சட்ட பிரகாரம் குற்றம் சாட்டப்பட்டதை பார்த்து உங்களை தண்டிக்கிற போது இந்த தண்டனையை பற்றி கூறுவதற்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டபோது அவர் அத்தனை பேருமே நாங்கள் நிரபராதி என்று மட்டுமே சொன்னார்கள். இந்த வழக்கிலே கொலையுண்டு போயின கோகுலின் தாயார் சித்ரா என் மகன் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறான், ஆகவே சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிற என் மகனுக்கு நியாயம் வேண்டும், இந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை என்று கேட்டார். நாங்கள் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு பிரகாரம் இது ஒரு அரிதிலும் அதுதான வழக்கு என்ற முறையிலே வாதிட்டோம். மாலை மதியம் 2:30 அளவில் இன்றைக்கு நீதிபதிகள் தண்டனை அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த வழக்கிலே முதல் குற்றம் சாட்டப்பட்டுக்கூடிய யுவராஜுக்கு 3 கவுண்டர்களிலே 3